வெல்கம் டு ஸ்வீட் கோகனட் கிச்சன். இன்னைக்கு ஸ்வீட் கோகனட் கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தேங்காய் பர்ஃபி. குயிக்கா பண்ணக்கூடிய தேங்காய் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் துருவின தேங்காய் மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக துகளாக வரும். ஹாஃப் கப் ஸ்வீட்டன் கண்டென்ஸ் மில்க், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர், அந்த சுகரை கரைய வைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா. இந்த மாதிரி செராமிக் இல்லாட்டி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு, இப்போ முந்திரி பாதாம் ஒரு சும்மா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காவை. தேங்காய் உதிரி உதிரியாக வரும், மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை வருங்க. தேங்காய் சீக்கிரம் கருகிடும். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு, வாசம் வருது. இப்போ இந்த தேங்காய் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க்கு ஸ்வீட்டன் கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால சுகர் கம்மியாக இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சுகருக்காக கொஞ்சம் பால், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றுக்கோங்க போதும். சுகர் எவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிச்சு பாருங்க. இப்போ 1/2 கப் கண்டென்ஸ் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறுங்க. அது நல்லா சுருண்டு ஒரு ஸ்மூத் மிக்சராக நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கடாயில் ஒட்டாமல் அப்படியே நல்லா கலந்து வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்தாச்சு, அதில் நெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க தட்டை. பர்ஃபியை இதில் போட்டுக்கலாம். ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த கரண்டியில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதை நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு கத்தியில் நெய் தடவிக்கோங்க. இப்போ இது ஆட்டாக இருக்கும் போதே நம்ம வச்சுருந்த பிஸ்தா துண்டுகளை அது மேலே போட்டுடலாம். ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம பர்ஃபி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய, வாயில் அப்படியே மெல்ட் ஆகக்கூடிய தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பர்ஃபிலேயே வெறும் சர்க்கரையும் தண்ணி தேங்காய் மூணையும் வச்சு பண்ணுற தேங்காய் பர்ஃபியும் இருக்கு. இது வந்து சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கும் இந்த கண்டென்ஸ் மில்க்லாம் சேர்த்ததுனால. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற புது ரெசிபியோட பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்வீட் கோகனட் கிச்சன்.